அக்கா அந்த அரைக்கிற ஒரு கட்டு எடுத்துக்கறே கோய் தம்பி அது வெந்தய கீரை பா வெந்தய கீரையா சரி இந்த அரைக்கிற அரைக்கிற இது எடுத்துக்கறேன் அது சீவ பண்ணாங்க நீ அத வைங்க இந்தாங்க இதுதான் அரைக்கிற ஆளை பார்த்தா கல்யாணம் பண்ணி ரெட்ட புள்ள பேக்க போற மாதிரி இருக்கு கீரை பேர் தெரியல ஏகா ரெட்ட புள்ள பேக்கிறதுக்கும் கீரைக்கு என்னக்கா இருக்கு ஏகா தம்பி நிறைய சம்பந்தம் இருக்கு அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கீரையும் பார்த்தோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அது ஒவ்வொன்றுல என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் அது ரெட்ட புள்ள மேட்டர்னு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க கீரை சாப்பிட்டா ரெட்ட புள்ள பிறக்க போகுதுன்னு சொல்ல போதோ ஏக்கா ரெட்ட புள்ள பிறக்க போதுங்கிற நீ என்ன சொன்னாலும் கேட்குறக்கா சொல்லுக்கா தம்பி அரைக்கீரைன்னா பார்த்தோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த இலையை பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இது தண்டை பார்த்தீங்கன்னா நல்லா சவப்பாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தாவே இது அரைக்கீரை இது நல்லா கலந்து சாப்பிட்லாம்ப்பா இது மட்டும்தான் நல்லா கடையிற கீரை குழந்த பிள்ளைகளுக்கு 1.5 வயசுலேருந்தே கொடுக்கலாம் உடம்புக்கு அம்பட்டு சத்து கல்யாணம் ஆகி குழந்த வைக்கிறதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைகள்லாம் வீக் ஆயிடுவாங்கல்ல அவங்களுக்குலாம் இந்த கீரை கடைஞ்சி கொடுத்தா உடம்பு அப்படி வெளுப்பெறுமா அம்பட்டு சத்து இருக்கு இந்த அரைக்கீரையில தம்பி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்களா அப்புறம் இல்லாமையா இலை பெருசு தண்டு சிவப்பு அரைக்கீரை அவ்வளவுதான் அடுத்து இதுதான் வந்து சிறுகீரை இதுல இலை பெருசா இருக்கா இதுல பாத்தீங்கன்னா இலை அதை விட கொஞ்சம் சிறுசா இருக்கும் அதே மாதிரி வேறு பார்த்தீங்கன்னா இருக்கானே தெரியாது அவ்வளவு சிறுசா இருக்கும் அதனால தான் பேர் சிறுகீரை இது அம்பட்டு சத்துப்பா இதுதான் கூட்டா செய்வாங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புல இருக்க சிறுநீரக சம்பந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுமா அதுதான் இந்த சிறுகீரை இது பார்த்தோனே கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்புறம் கண்டுபிடிக்காமையா தண்டு சிறுசு இலை சிறுசு எல்லாமே சிறுசு சிறுகீரை அதேதான் அடுத்து முளைக்கீரை சிறுகீரை எப்படி இருக்கும் தண்டு சிறுசு இலை சிறுசா அதே மாதிரிதான் இந்த முளைக்கீரை இருக்கும் ஆனா என்ன தண்டை பாருங்க நல்லா பச்சை பசேர்னு இருக்கும் இப்படி இருந்தா இது முளைக்கீரை இது சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க உடம்புல இருக்க ஹீட் எல்லாத்தையும் குறைச்சி விட்டுருமா இந்த வெயில் காலத்துல இதை சாப்பிடுங்க மழை காலம் வந்து இதை எடுத்துக்கிறத விட மத்த கீரை எடுத்துக்கோங்க இப்ப இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்களா அப்புறம் கண்டுபிடிக்காமையா இலை நம்ம அரைக்கீரை மாதிரிதான் பெருசா இருக்கு இருந்தாலும் வேறு வந்து பார்த்தோம்னா அதுல சிவப்பு இதுல பச்சை இது முளைக்கீரை சரியா சொன்னீங்க பாலாக்கு பசலை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்ன ஆள் கொஞ்சம் தடிமனாக இருப்போம் இலையும் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இது ரெண்டுமே சப்பாத்திக்கு கூட்டு மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடுவோம் ரெண்டுமே இதயத்துக்கும் நல்லது ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது ஓஹோ இதான் ஜோடிக்கீரையா ரைட் ரைட் நமக்கு ஒரு ஜோடிக்கீரை இன்னைக்கு வரப்போகுதுன்னு தெரியல நான் பாலாக்கு மாதிரி இருக்கேன் ஒரு பசலையை வேகமாக பிடிக்கணும் சரிக்கா இப்போ விஷயம் என்னன்னா வெத்தலை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு தண்டு ஒல்லியா இருந்தா பாலாக்கு குண்டா இருந்தா பசலை ரைட் தானே அதே தான் தம்பி அடுத்து மணத்தக்காளி இதைத்தான மிளகு தக்காளின்னு சொல்லுவாங்க ஆமா இது பார்த்தோம்னா வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணு எல்லாத்துக்குமே சிறந்ததுன்னா இந்த கீரை தான்ப்பா இது பார்த்த உடனே இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி காய் காயா இருக்கும் இப்படி இருந்துச்சு அப்படின்னாவே இது மிளகு தக்காளி அதாவது மணத்தக்காளின்னு அர்த்தம் ஓஹோ இந்த மிளகு சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தக்காளி மாதிரி இருக்கு மிளகு சைஸ்ல இருக்கு அதனால மிளகு தக்காளி மணத்தக்காளின்னு சொல்லிக்கிறாங்களா பார்த்தோன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் அடுத்து புளிச்ச கீரை இது பேருக்கு ஏத்த மாதிரி சம புளிப்பா இருக்கும்ப்பா ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும் அவ்வளவு டேஸ்ட் இது நம்ம சருமத்துல சொறி சிறங்கு இந்த மாதிரி சரும பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணும் அதுதான் இந்த புளிச்ச கீரை இது பார்த்தோன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதோட தண்டை பாத்தீங்களா செவேர்னு இருக்கும் இலையும் வித்தியாசமா இருக்கும் இப்படி இருந்தா இது புளிச்ச கீரைன்னு அர்த்தம் புளிச்ச கீரையில இவ்வளவு விஷயம் இருக்கா அப்பனா புளிச்ச கீரை தான் இனிமே எனக்கு புளிச்ச கீரைய அடுத்து அடுத்த கீரையை சொல்லுங்க ஆர்வமா இருக்கு உங்க ஆர்வத்துக்கு தீனி போற மாதிரி ஒரு சூப்பர் கீரை சொல்ற மாதிரிங்க இதுதான் பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணியா பேரே அருமையா இருக்கேக்கா நான் வேற ஒரு கண்ணி எனக்கு பக்கத்துல வேற ஒரு பொண்ணு பொன்னாங்கண்ணி தான் காசே நீ சொல்லுங்க தண்டே பெருசா இருக்காது இருக்கும் இலையும் நல்லா வித்தியாசமா இருக்கும் இந்த கீரையை வதக்கிதாப்பா சாப்பிடுவாங்க இது எம்பிட்டு நல்லதுன்னா போன கண்ணும் திரும்புமா பொன்னாங்கண்ணி கீரையாலைன்னு சொலவடையே இருக்கு அந்த அளவுக்கு கண்ணுக்கு ரொம்பவே நல்லது சரி இது எப்படி கண்டுபிடிப்பீங்க என்னக்கா தண்டே இருக்காதுன்னு சொல்றீங்க அப்புறம் சின்ன சின்ன இலையா வேற இருக்கு பார்த்தோன்ன பொன்னாங்கண்ணின்னு சொல்லிட மாட்டேனா அதே இது இப்படி செவப்பா இருந்துச்சுன்னா சீமை பொன்னாங்கண்ணி சரிதானே சூப்பர்ப்பா அப்புறம் என்ன அடுத்து இந்த வெந்தய கீரை வெந்தய கீரையா வெந்தயம்ங்கிறது சிறுசு சிறுசா இருக்கும் அதை நம்ம சாப்பிடுறோம் கீரை இல்லாம இருக்கு ஆமா கீரை அதுல இருந்தானே வருது இந்த கீரைய அப்படியே மோந்து பாத்தீங்கன்னா வெந்தய வாசம் தூக்கும் வேணா மோந்து பாருங்களேன்
தூக்குதே அப்படி மோந்து பார்த்தா கண்டுபிடிச்சிரலாம் அப்புறம் இந்த வெந்தய கீரையில தண்டே இருக்காதுப்பா ஃபுல்லாவே மர வேர் மாதிரி தான் இருக்கும் நீங்க மோந்து பார்த்துட்டு மர வேர் பார்த்து கண்டுபிடிச்சிரலாம் இது வெந்தய கீரைன்னு உடம்புக்கு அம்புட்டு குளிர்ச்சிப்பா இந்த வெந்தய கீரை ஓஹோ இத வெந்தய கீரையா இனி நான் மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிக்கிறேக்கா அப்புறம் உடம்பை இரும்பாக்கு முருங்க கீரையை பத்தி ஒண்ணுமே சொல்லலையாக்கா நீங்க கீரை அக்கா கிட்ட இப்ப இல்லப்பா நீங்க சொன்ன மாதிரி முருங்க கீரைல அம்புட்டு இரும்பு சத்து இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு அதையும் பொரிச்சு தான சாப்பிடுவாங்க ஆமா அத பார்த்தேனே கண்டுபிடிச்சிரலாம்ப்பா ஏன்னா இலை பொடுசா இருக்கும் ஆனா தண்டு மெல்லிசா நீளமா இருக்கும் அதனால பார்த்தேனே உங்களுக்கு தெரியும்ல அது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கா முருங்க கீரை எனக்கு பிடிக்கும் சரி சரி இப்ப எல்லா கீரையை பத்தி சொல்லிட்டீங்க விஷயத்துக்கு வாங்க அதுக்கு தான சிரிச்ச முகத்தோட நான் ஏன் கேக்குறேன் எந்த கீரை ரெட்டப்புள்ள கொடுக்கும் அத சொல்லுக்கா அது எந்த கீரைனா அப்படி வாக்கா வாக்கா அப்படி வாக்கா எந்த கீரையுமே உங்களுக்கு ரெட்டப்புள்ள தராது உங்களுக்கு பிறக்க போற ரெட்டப்புள்ளைக்கு இந்த கீரை எல்லாம் சமைச்சு கொடுங்க என்னக்கா இப்படி ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்ட ஆமா தம்பி கீரைல எம்பட்டு சத்து இருக்கு எல்லா சத்துமே இந்த கீரைல தான இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சிறுசுல இருந்தே ஒரு 1.5 வயசு ஆனதுல இருந்தே இந்த அரைக்கீரைல நல்லா மைப்போல கடைஞ்சு அப்ப இருந்தே கொடுத்து பழகினாதான் பிள்ளைங்க பெருசாக பெருசாக இந்த கீரை எல்லாமே சாப்பிடும் நம்ம எப்படி இந்த ஏபிசிடி கேரட் ஆரஞ்சு எல்லாம் சொல்லி தரோமோ அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கீரை என்னென்ன சத்து இருக்கு இந்த கீரையெல்லாம் உடம்புக்கு எம்பிட்டு நல்லதுன்னு சொல்லி வளர்த்தணும்ப்பா அப்பதானே அம்மா இது அரைக்கீரை இது உடம்புக்கு எம்பிட்டு சத்து இல்லை நான் இதை சாப்பிட்றேன்னு பிள்ளைங்க ஆசையா சாப்பிடும் அது நம்ம தானே சொல்லி தரணும் ஓ அப்படி வர்றீங்களா ஆமாக்கா அதே நம்ம கரெக்ட் தான்க்கா நான் சின்ன பிள்ளையில கீரையே சாப்பிட மாட்டேன் எங்க அம்மா தான் ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணி இந்த அரைக்கீரையெல்லாம் கடைஞ்சி நீ சொன்ன மாதிரி சோத்துல பேசஞ்சு கொடுப்பாங்க வைப்பாங்க அது இந்த காலத்துல பிள்ளையெல்லாம் என்னத்தை பூரா என்னென்னத்தையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு வைக்கிதுங்க இந்த கீரையெல்லாம் நீ சொன்ன மாதிரி சொல்லி தான் கொடுக்கணும் அது எப்படி பார்த்து வாங்குறது வைக்கிறதுங்கிறதையும் சொல்லித்தான் தரணும் கரெக்ட் தாக்கா நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேன் சரிப்பா ரெட்டப்புள்ள கனவுலாம் நனவாகும் நீ கீரை போய் சமைச்சு நல்லா சாப்பிடுங்க சரிக்கா சரிக்கா நீ சொன்னினாலே அது கண்டிப்பாக பழிச்சுதான் போகும் அதெல்லாம் நடந்துடும் இந்த கீரையை நான் போய் சமைச்சிக்கிறேன் அந்த பொண்ணு கண்ணி இந்த மாதிரி ஒரு பேர் கூட நல்லாயிருக்கு பொன்னாங்கன்னி ஒரு கட்டு கொடுத்தீங்கன்னா நான் போய் சாப்பிட்டுக்கிருவேன் இந்தாங்க சமைச்சு சாப்பிடுங்க அடுத்து பொண்ணோட வாங்க அப்படி போடு காலங்கலுங்கா நீ வரட்டா ரைட் கலக்கும்ல அடுத்து அப்படின்னு அந்த மாதிரி பண்ணாதான் அடுத்து அப்படி சொல்லாது அடுத்து 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 நம்ம இந்த கீரை எல்லாம் சாப்பிட்டு என்ன ஊட்டமா இருங்க சரிக்கா சரிக்கா நீ சொல்லிட்டாலே தம்பி போவா அதான் தம்பி திடீர்னு கேமரா காணாம என்ன ஆடிக்கிட்டு போவா பார்த்துனே கண்டுபிடிச்சிருவீங்களா இனி அரைக்கிறேன் தண்டு சாப்பு அவ்வளவுதான் இனி அரைக்கிறேன் பார்த்தாலே அப்ப நான் பாலாக்கு இங்க பசல நான் வரும் நீ வாட்டுக்கு பண்ணு நான் வாத்துக்கிறேன் இது வேறு பாத்தீங்கன்னா வேறுனே சொல்லலாம் அந்த அளவுக்கு வேறு மாதிரி இருக்கும் மண்ணெல்லாம் இதா இருக்க மாதிரி இருக்கு வேறு வேறுனே சொல்லலாம் அந்த அளவுக்கு வேற இருக்கும் ஒரு ஏறு ஏறு